துன்பத்திற்கு மூல காரணம் ஆசைதான் எனும் மாபெரும் தத்துவத்தை மக்களுக்கு போதித்தவர் கௌதம புத்தர். இப்படி தரணியில் தோன்றிய மகா ஞானிகளுள் தமக்கென தனியொரு இடம் பிடித்த கௌதம புத்தரின் பிறந்த நாளான இன்றைய தினத்தில் உலகெங்கிலும் விசாக தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோலாலம்பூரில் பல புத்த ஆலயங்களில் விசாக தின சிறப்பு பூசைகள் மற்றும் வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பிரிஃபில்ஸில் அமைந்துள்ள மகா விஹாரா புத்த ஆலயத்தில் இன்று காலை சிறப்பு பிரார்த்தனைகளோடு இந்நன்னாள் தொடங்கப்பட்டது. காலை 8 மணி தொடங்கியே புத்த பிக்குகள், சீனர்கள், இந்தியர்கள், வெளிநாட்டவர்கள் என்று பக்தர்கள் மகா விஹாரா புத்த ஆலயத்தில் கூட தொடங்கினர். கோவிட் 19 பெருந்தொற்று பரவல் காரணத்தால் ஆலயத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக எவ்வித கொண்டாட்டங்களும் இடம்பெறாத நிலையில் இன்று கொண்டாடப்பட்ட விசாக தினம் அவற்றுக்கெல்லாம் புதிய தொடக்கமாக அமைந்துள்ளதாக அவ்வாலயத்தைச் சேர்ந்த சசன அபிவுருடி வரடான் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீசேனா பெரேரா தெரிவித்தார். அதே வேளையில் கோவிட் 19 தொற்று பரவலுக்கு முன்னர் கொண்டாடப்பட்ட விசாக தினத்தில் கலந்து கொண்டவர்களில் 50 விழுக்காட்டளவு மக்கள் கூட இன்று கலந்து கொள்ளாதது இன்னும் அத்தொற்றின் மீது மக்கள் கொண்டிருக்கும் அச்சுறுத்தலை காட்டுவதாக பொதுமக்களில் சிலர் தெரிவித்தனர். மேலும் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தாங்கள் கொண்டாடும் விசாக தினம் குறித்தும் அவர்களில் சிலர் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். ஆக்சுவலி இந்த வருஷம் ரொம்ப அமைதியாக ரொம்ப சிம்பிளாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்தப்போ நிறைய ஆள் இருந்தாங்க, பட் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்தது, ஸோ எக்ஸைட்டாக இருக்குது. இன்னொன்று, ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா நாங்கள் பாங்கிலேருந்து வரோம், ஸோ எக்ஸைட்டாக இருக்குது. வேறு எது சொல்கிறது, எப்படி என்ன நாங்கள் வந்து என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து விசேஷம் நடக்கணும். 2 வருஷம் வெளியில் வர முடில, ஸோ வீட்லேயே கொண்டாடணும். ஸோ இந்த வாட்டி ஒரு அப்படியே க்ரௌடோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒரு மகிழ்ச்சி. நிறைய பேர் வந்திருக்காங்க, காலையிலேயே எவ்வளோ கூட்டம் இருக்காங்க, நல்ல சந்தோஷமாக எல்லாத்துக்கும் எல்லா இனமும் இருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. மேலும் கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட இரத்த தான முகாம், அன்னதானம், ஊர்வலம் ஆகியவையும் இவ்வாண்டு நடைபெறாமல் போனதால் மக்கள் கூட்டம் குறைந்திருக்கலாம் என்றும் அவர்கள் கருத்துரைத்தனர். செயல்பாட்டு தர விதிமுறையில் அரசாங்கம் பல தளர்வுகள் வழங்கி இருந்தும் ஆலயத்திற்கு வந்த அனைவருமே கோவிட் பரவல் காலகட்டத்தில் பின்பற்றிய அனைத்து எஸ்ஓபிகளையும் தொடர்ந்து பின்பற்றி வந்தது கண்ணோட்டத்தில் தெரியவந்தது.